உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கானகத்தில் கரூர் என்ற தலைப்பில் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதல் மின்சார பேருந்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் அது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அந்த பேருந்து ஒருமுறை சார்ஜ் செய்தால் நாற்பது கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஆனால் தற்பொழுது வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய நவீன மின்சார பேருந்தில் ஒருமுறை சார்ஜ் செய்தால் சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யலாம் வேலூர் முதல் சென்னை வரை உள்ள பேருந்து திருவண்ணாமலை முதல் சென்னை வரை இரண்டு பேருந்துகள் குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதற்கு பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது உடன் பொதுமக்கள் இந்த பெருமைகளை நூறு சதவீதம் பேர் பயணிக்கின்றனர் கும்பகோணத்திலிருந்து பேருந்து கோட்டத்தில் பத்து குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இதில் கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது பொதுமக்களிடம் இதற்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது திருவண்ணாமலையிலிருந்து சென்னை செல்லும் அரசு பேருந்துகள் நூறு சதவீதம் அளவு பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர் தனியார் பேருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்த்து அரசு பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு பொதுமக்கள் தற்பொழுது மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் அரசு பேருந்து அதிக அளவு பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரலில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு